அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்தார் என்ற வழக்கு செந்தில் பாலாஜியின் கழுத்தை சுற்றிய பாம்பாய் நின்று கொண்டிருக்கும் நிலையில் அந்த வழக்கை விசாரித்து வந்த மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் நாகஜோதி SA College of Arts and Science for admissions visit our website www.sacas.ac.in இரவோடு இரவாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணையை வருகிற செப்டம்பர் 30 தேதிக்குள் முடித்தாக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆக வழக்கு முடியும் தருவாயில் இருக்கும்போது இத்தனை காலமும் வழக்கை விசாரித்து வந்த துணை ஆணையர் நாகஜோதியை டிரான்ஸ்பர் செய்து புதிய அதிகாரியை நியமனம் செய்திருப்பது செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கா என்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் முன்வைக்கின்றன. நாகஜோதி மாநில குற்ற ஆவண காப்பகத்தின் எஸ்பியாக மாற்றப்பட்டு செந்தில் பாலாஜியின் வழக்கை விசாரிக்கும் புதிய அதிகாரியாக ஸ்டாலின் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாகஜோதியோடு சேர்த்து மொத்தம் 7 பேரை பணியிட மாற்றம் செய்து நேற்று இரவு தமிழக உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார். செந்தில் பாலாஜி மீதான வேலை மோசடி வழக்கை விசாரித்து முக்கிய ஆவணங்கள் சிலவற்றை அமலாக்கத்துறையுடன் நாகஜோதி பகிர்ந்து கொண்ட பிறகுதான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதாக அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் ஜூன் மாதமே கூறியிருந்தார். மேலும் நாகஜோதியை மெடிக்கல் லீவ் எடுத்துக்கொண்டு வழக்கில் இருந்து ஒதுங்கி இருக்க நிர்பந்திக்கப்படுவதாகவும் சவுக்கு சங்கர் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு முடிவிற்கு வந்து நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய வேளையில் நாகஜோதி மாற்றப்பட்டு புதிய அதிகாரி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். செப்டம்பர் 30 தேதிக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கும் நிலையில் புதிய அதிகாரியால் அனைத்து வழக்கு விவரங்களையும் புரிந்து கொண்டு 45 நாட்களில் விசாரணையை முடிக்க முடியுமா? விசாரணையை நிறுத்து போக வைத்து செந்தில் பாலாஜியை காப்பாற்றவே இந்த நடவடிக்கையா என்றெல்லாம் எதிர்கட்சிகள் கேள்விகளை முன்வைக்கின்றன. மேலும் செந்தில் பாலாஜி அமைச்சராகவே தொடர்வதால் தமிழ்நாடு காவல்துறை இந்த வேலை மோசடி வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்குமா என்கிற சந்தேகம் இருப்பதால் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று புகார்தாரர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தை நாடு திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. SA College of Arts and Science for admissions visit our website www.sacas.ac.in.